ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் காஷிக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து லான்ச் அப்டேட்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறையா பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட சைக்கிள்ஸ்க்கு லான்ச் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இன்னும் ஃபீச்சர் அப்டேட்ஸ்லாம் கொடுத்து திரும்ப லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி இன்றைக்கு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் வாங்க

இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ரிவ்யூ பண்ணும்போது ஹெட்லைட் விசிபிலிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சேஞ்ச் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் ஒரு ஃபுல்லி டிஸ்டில் யூனிட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மோட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில் ஒரு ப்ளூடூத் எனேபிள் வண்டி ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அது ஹீரோவோட கிளாமர் எக்ஸ்டெக் தான் இந்த ப்ளூடூத்தில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம் முக்கியமான ஃபீச்சர்ஸ் இந்த ப்ளூடூத்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷனோட வருது அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் கால் அலர்ட்ஸ் இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஃபீச்சர் தான் வந்து ஹீரோட எக்ஸ்டெக் கொடுத்துருக்காங்க வண்டியோட என்ஜின் செடப்பில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்லை அதே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிசி என்ஜின் வருது ஆனா இந்த எக்ஸ்டெக் வேரியன்ட் மூலயமா ஹீரோ கிளாமர் வந்து எது கூட கம்பீட் பண்ணது அப்படின்னா ஹோண்டாவோட எஸ்பி ஒன் கூட தான் கம்பீட் பண்ணுது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டர் சைக்கிள் செக்மெண்ட்ல எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ அது கூட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்து ஹீரோ அவங்க கிளாமர் எக்ஸ்டெக் லான்ச் பண்ணிருக்காங்க வண்டியில் இன்னொரு ஃபீச்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் தான் வண்டியோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் செவன்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸோர்னா லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ ஆன் ரோட் அப்படின்னு வரப்போ நைன்ட்டி எயிட் இருந்து ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் சேல் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒன் லேக் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ரைசிங்கும் சரி ஃபீச்சர்ஸும் சரி எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கிளாமர் எக்ஸ்டெக் லான்ச் பண்ணிருக்காங்க வண்டியோட ஷோரூம் அவைலபிலிட்டி பற்றி இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான அப்டேட்ஸ்மே கிடைக்கல நான் அடையார் ஹீரோவில் தான் யூஸ்வலாக பைக் எடுப்பேன் ஹீரோ பைக்ஸ் ஸோ அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அடுத்த லான்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட என் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் பற்றி தான் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் வந்து ஹோண்டா லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோண்டா ஹார்னட் டூ பாயிண்ட் ஓவோ பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒன் எயிட்டி ஃபோர் சிசி என்ஜின் சிறப்பில் கொடுக்க போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா கிட்ட வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட்டில் இல்லை ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டாவோட என் டூ ஹண்ட்ரட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வண்டியாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமாலயன் தான் இருக்குது நடுவில் ஒரு பெரிய கேப்பே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கேப்பை வந்து ஹோண்டா என் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் மூலிமா ஃபில் பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அந்த வண்டியோட வேற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இன்னும் எதுவுமே லீக் ஆகலை லான்ச் வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹோண்டா என்ன பண்றாங்க அப்படின்றத

ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் நினச்ச லான்ச் அப்டேட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நினைச்சீங்கன்னா அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நீங்கள் இந்த பைக்ஸ்ல எந்த வண்டிக்காக கமெண்ட் செக்ஸ் ஆட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க